எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்க அன்பு தோழி ராக்கி தமிழ்ச்சி சுஷிலா பேசுறேன். எல்லாரும் ரொம்ப சேஃபா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நான் பேச போற வந்து டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நகைச்சுவையோடு நம்மளை சிந்திக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான நபர்கள் தான். அந்த விதத்துல இவர் வந்து விகடகவி என்ற பட்டம் பெற்றவர். அவை போலவர்களே மிக சிறந்த அவை போலவன் கூட சொல்லுவாங்க. இவரை படிக்காத ஆட்களே, இவரை பற்றி கேள்விப்படாத ஆட்களே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். இதுலயே நீங்க கொஞ்சம் ஜெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இவரோட பேர் அந்த கதையோட லாஸ்ட்ல நான் சொல்றேன். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஓட்டி விடாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ராக்கி தமிழ்ச்சி சுஷிலாங்கிற இந்த தோழியோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். அதாவது திருடுதல் என்பது அந்த காலத்துல இருந்து இந்த கால வரையில் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ ஒரு அவை புலவர் இருக்காரு. அவரோட வீட்டுல அவரும் அவர் மனைவி மட்டும் இருக்காங்க. திருடர்கள் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கெஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகே, ஏதோ வந்து டிஃப்ரெண்டாக ஒரு சவுண்டு கேட்குது, திருடர்கள் தான் வந்துருக்குப்பாங்க அநேகமாக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி கிட்ட குசு குசுன்னு கொஞ்சம் சத்தமாக அந்த வெளியே இருக்கவங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட நகை புதுசில பட்டு சில புது புது ஆபரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு நம்ம கிணத்துக்குள்ளே போட்டுடலாம். நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம். திருடங்கள்லாம் வந்து நம்ம அவங்க கிட்டலாம் வந்து சண்டை போட்டுலாம் நம்மளால் தப்பிக்க முடியாது. கிணத்துக்குள்ளே போட்டுருவோம், நம்ம காலையில் விடியற்காலையில் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கணவன் சொல்லி தட்டாத அந்த மனைவியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் அவங்க பொண்ணு பொருள் எல்லாத்தையும் புதுசிலையெல்லாம் வந்து பட்டு புடவை பட்டி வேஷ்டியெல்லாம் வச்சு உள்ளே வச்சு அந்த கிணத்துக்குள்ளே போட்டுறாங்க. தொப்புங்கிற சவுண்டு அந்த திருடர்களுக்கும் கேட்டுருச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து படுக்கிற மாதிரி படுத்துறாங்க. மனைவி உறங்கிட்டாங்க, கணவர் உறங்கல. அது எப்படி அப்படிங்கறத லாஸ்ட்ல பார்க்கலாம். அப்படி என்ன பண்ணாருன்னு, சோ திருடர்கள் அப்பா சம்மா வேட்டை தான்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கிணத்துக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா அந்த காலத்துல எல்லாம் காட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவக்கட்டி இறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாட்டு இழுத்து இழுத்து அந்த உரையை அதாவது ஊரை ஊரை கிணத்து தண்ணியை மாட்டை வச்சு இழுத்து இழுத்து ஊட்டுவாங்க. அப்படிதான் தண்ணி பாய்ச்சுவாங்க. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு இவங்க ரெண்டு பேர் இவங்க மூணு திருடர்களுக்கு பண்றது தெரியல. அதனால ரெண்டு திருடர்கள் இழுக்கிறாங்க, ஒருத்தவங்க அதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து விடியற்கால கொஞ்சம் இருட்டும் விடிய போகிற டைமில் வந்துடுச்சு. ஓரளவு வந்து முடிச்சுட்டாங்க தண்ணி ஊற்றி. சரி பொழுது போதுண்டா போதுண்டா பெட்டி தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இறங்கிட்டான் ஒருத்தவன். அந்த பெட்டியை கரெக்டாக தூக்குற டைமில் அங்கேருந்து ஒரு சவுண்டு காட்டுக்குள்ளேருந்து, ஏ போதும்ப்பா போதும்ப்பா நான் தண்ணி பாய்ச்சிட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு சவுண்டு, ஐயோ யாரோ ஆள் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை மேலே வந்து அப்படியே அந்த பதத்தில் டொப்புன்னு போடுறாங்க. உடச்சி அதுதான் அந்த இது விரியும் இல்லை, பெட்டி ஓப்பன் ஆகும்ல, ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செங்கல் இருந்திருக்கு. ஆனால் அவரும் அந்த தண்ணியும் பாய்ச்சிட்டாரு. ஐயோ நம்ம இப்படி ஏமாந்துட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆள் வந்துட்டாங்கடா வாட நம்ம உயிர் தப்பிச்சு ஆகுமே விடிஞ்சு வேற போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு திருடர்கள் ஓடிட்டாங்க. இவரும் தண்ணியும் பாய்ச்சிட்டாரு. அங்கே மனைவிக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியவும் தெரியாது. இதுதாங்க கதை. இதுலேருந்து என்ன விஷயம் புரிஞ்சுச்சு, வாழ்க்கையில் நமக்கு வந்து சில திருடங்க வந்துட்டாங்களும் சரி, இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், கை ஓடாது கால் ஓடாது, ரொம்ப திகைப்பாகவும் ஒரு மண்ணை வேலை செய்யாமல் நான் நிற்கிறேன், புத்தியே எனக்கு வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டத்தோடு இருக்கும். ஆனால் இவர் பாருங்க, இது வந்து நான் சொன்ன விதம் மேபி நகைச்சுவை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சொன்ன விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நகைச்சுவையான ஒரு விஷயம். திருடர்கள் வந்திருக்காங்கிறத கெஸ்ட் பண்ணிட்டாரு, ஓரளவு அறிஞ்சிக்கிட்டாரு. அதை வச்சு மனைவிக்கிட்டே சொன்னால் அவங்க பயப்படுவாங்கன்னு அந்த பொண்ணும் பொருளையும் பத்திரமா வச்சுக்கிட்டாரு. அந்த உர கிணறு ஊற ஊற அந்த காட்டுக்கும் தண்ணியும் பாய்ச்சிட்டாரு. அந்த திருடர்கள்ட்ட இருந்து நம்ம உயிர் தப்பிக்கிறதுங்கிறது இன்னமும் ரொம்ப ஒரு பெரிய சவாலாக தான் நம்ம கிட்டே இருக்கு. ஏன்னா திருடங்க கையில் மாட்டிட்டோன்னா அவங்க கையில் கட்டாக இருந்தாலும் போட்டு அடிச்சு கொண்டுருவான், இல்லை கத்தியால் குத்தியும் அடிச்சு கொண்டுருவான். ஸோ உயிர் இழப்பதுங்கிறதே ஒரு பெரிய அரிய விஷயமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ உயிர் பிழைச்சி பொண்ணு பொருளையும் காட்டு காட்டுக்கும் தண்ணி பாய்ச்சிட்டாரு. எவ்வளோ அறிவுத்திசாலித்தனமான ஒருவர் அந்த அவை போலவர் பார்த்தீங்களா, எவ்வளோ நகைச்சுவையாக இந்த இது இருந்திருக்கு பாருங்க. இதில் எவ்வளோ சிந்திக்கக்கூடிய விஷயம் இதுக்கு பின்னாடி இந்த கதைக்கு பின்னாடி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் வேறு யாரும் கிடையாதுங்க, நம்மளே நகைச்சுவை விகடக்கவி என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம தெனாலிராமன் தான். ஸோ இந்த கதையை பற்றி நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது, உங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். இது ஒர்க்காக இருக்குது, ராக்கி தமிழ் சுஷிலாங்கிற யூடியூப் சேனல் ஒர்க் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. எல்லாருக்கும் நன்றி.